எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வினோ ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி சட்னி எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். இந்த சட்னி, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு வானில் சுடானதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கருகாமல் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் அதுக்கு ஆட் பண்ணணும். ஒரு 4-5 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்து கூட போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் தான் அது போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் இதுவும் நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா ஈஸியாக வந்து தக்காளியும் வெங்காயமும் ஈஸியாக வந்து வணங்கிடும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா புதினாத்தில் வந்து ஒரு கை அளவு மட்டும் போட்டால் போதும். அப்புறமா கொத்தமல்லி தழை வந்து புதினா போட்டதை விட ஒரு 3 மடங்கு சேர்த்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வந்து புதினா போட்டிங்க அப்படின்னா இந்த 2 டேஸ்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் புதினா வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம புதினா வந்து எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அதை விட வந்து அதிகமாக வந்து கொத்தமல்லி தழையை வந்து நிறைய ஆட் பண்ணணும். இது எண்ணெயில் வந்து நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த ஆற வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். அதுக்கான தாளி இப்போ ஆஸ்ட்ரோல் எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சிட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.